இசையமைப்பாளரான பிறகு எப்படி, அதாவது அண்ணன் இசையமைப்பாளரான பிறகு பாட்டு எழுதிட்டு பிஸி ஆயிட்டுங்க. இந்த பிஸியான நேரத்தில் உங்களுக்கு இசையமைக்கிறதுக்கு டைம் எப்படி கிடைச்சது? ஃபஸ்ட்டு சான்ஸ் யாருது? என்னுடைய அண்ணனோட சேர்ந்து வேலை பார்க்கும்போது பார்த்த பல பேர்னால, நான் ஆல்ரெடி மியூசிக்கும் பண்ணிட்டுனால, எம்ஏ காஜா அவங்க வந்து அப்போ வந்து படங்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பெரிய நிறைய ஃபிலிம்ஸ், இப்போ ராமநாராயண சார் எல்லாமே அவங்கள்ட்ட இருந்தவங்க தான். அப்போ வந்து ராமநாராயண சார் அப்போ அசிஸ்டண்ட். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு விடுகதை ஒரு தொடர்கதைன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதுக்கு வந்து என்ன மியூசிக்கை போடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வந்தாங்க. அதுதான் நான் ஃபஸ்ட்டு எனக்கு வெளிவந்த படம், அந்த படம் தான். அதுக்கப்புறம் நிறைய படம் மியூசிக் பண்ணிருக்கேன். அந்த சாங் விடுகதை தொடர்கதை விடுகதை தொடர்கதை யார் கதை எதுதான் என்று நீதான் அறிவாய. என் கண்ணே ஆரம்பம் முடிவோ எங்கே அறிந்தால் சொல்வாயா. பாலு ஜானகிம்மா, இன்னொருத்தர் இன்னொரு பாலுன்னு ஒரு நம்ம கச்சேரியில் பாடிக்கிற பையன், மூணு பேர் பாடினாங்க. பாலும் ஜானகிமாவும் கேட்டு ரொம்ப என்ன பாராட்டினா ஃபஸ்ட் சாங் இந்த சாங் ரெக்கார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நிறைய படங்களுக்கு இசையமைக்கக்கூடிய எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சது. உங்களுக்கு நல்ல என்னத்தை நான் சொல்றது, என்னை பற்றி நானே சொல்லிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி கஷ்டம். அண்ணா இப்படி ஒரு பாட்டு நீங்கள் பண்ணிட்டு ஞாபகம் இருக்கா அப்படி சொல்கிறதுக்கு உனக்கு வர மாட்டேது. எங்கிட்டே கேட்டு எல்லாத்தையும் வாங்குறே, என்னை பற்றி உனக்கு என்ன தான் தெரியும்? இல்லை இல்லை, தெரியாதனால தானே. இப்போ உங்களை பார்த்தா ஃபஸ்ட்டு பயம். என்னது பயம்? பயந்த மாதிரியா இருக்க? ஆமா. அதுக்கப்புறமா நடிகன் வந்திருக்காங்க மேடையில ஏத்தி, மேடையில ஒரு பாடகனா மட்டும் இல்லாம பேச வச்சுங்க, தமிழ கத்து. அதுதான் தப்பா போச்சு, ஏன்டா பேச வச்சோட மாதிரி. நீங்க சொல்லி கொடுத்தது தானே, அதனால நீங்க ஹேவ் டு. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்து எந்த மாதிரி பாடல்கள்? ஒரு பாட்டு எழுதுக்குமா, ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும். ஆதாரம் இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. நான் ஒரு படம் ஒன்று, எங்கே ஒரு ராசாத்தின்னு ஒரு படம் ஒன்று எனக்கு மியூசிக் வந்தது. கலைமணி இருக்கிறல ரைட்டர், அவருடைய ஃபஸ்ட்டு டைரக்ஷனில் வந்தது ராதிகா எல்லாம் பண்ண படம். அந்த படத்தில் வந்து என்ன பண்ணாங்க, அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் என்ன பண்ணாங்க, ஒரு ரெண்டு பேர் காதலர்கள் பிரிஞ்சிருக்க மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது, அதுக்கு ஒரு எனக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவது கேட்டாயோள்ளி வரும் வெள்ளலையே போய் தோது சொல்ல மாட்டாயோ. பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, சொல்லி வரும் வெள்ளலையே நீ போய் தோது சொல்ல மாட்டாயோ. இந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதே மாதிரியே ஒரு பாட்டு போட்டான். பொன்மான தேடி நானும் நான் வந்த நேரம் அந்த அந்த மான் போன மாயமென்னி சொன்ன காத்து அத்தோடவே சோகாத்தோட வாட்டு ஆட நான் சொன்ன வாட்டு சோகாத்தோட போச்சு. எங்கிருந்து வருகிறது அந்த தேவகானம்? நான் வாயை மூடினாலும் பாடல்கள் பின்னால் ஒழித்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நன்றி. ஒவ்வொரு ஆட்கள் வரும்போதும் மியூசிக் நான் தான் இருப்பேன். ராஜசேகர் வரும்போது ராமநாராயணன் வரும்போதும் ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் நான் தான். ராஜசேகர் சார் வரும்போது ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் நான் தான். பாரதி சந்தான பாரதி தனியாக மியூசிக் இது வரும்போது மியூசிக் நான் தான். வாசு வரும்போது நான் அந்த பி வாசுக்கு ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் நான் தான். வருவானுங்க, வந்து மியூசிக் பண்ணுவாங்க, அடுத்த படத்துக்கு இளையராஜா போயிடுவாங்க. அவருக்கு என்ன, நம்மளோட வந்தா அவர் வந்து என்ன பண்ணாரு, இதுக்கு முன்னால யாரு அங்கே போயேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆயிடுவார். ஏதோ நம்ம பண்றதுனால அவர் வந்து நம்ம பசங்கண்ணா அப்படின்னு நானே போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்கு மியூசிக் பண்ண வச்சிருவேன். அந்த மாதிரி போட பாக்யராஜுக்கு வந்து என்ன நடந்ததுன்னா, சுவரலா சித்திரங்கள் அப்படின்னு ஒரு படம் அவருக்கு கிடைச்சது. கிடைச்சோடனே என்னாச்சு, இளையராஜாட்ட போக முடியாது. ஏன்னா இளையராஜா பாரதராஜாலாம் ஒரு லெவலில், பெரிய லெவலில், அதனால நம்ம பண்ணிக்கலாம் அமர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்யராஜ் உட்காந்து பாண்டி பஜாரில் இருக்கிற ரோஹிணி லாட்ஜ், ரோஹிணி லாட்ஜ் தான் கம்போசிங். காதல் வை போகமே காணும் நன்னாளிலே வானில் ஊர் கோலமாய் ஜோடி கிளிகள் குடி இணைந்து ஆனந்த பண்பாடு காதல் வைபோகம் காணோ
ஜோடி கிளிகள் ஜோடி இணைந்து ஆனந்த பண்பாடு வேண்மை. அதெல்லாம் எக்கோ நம்ம போட்டுக்கிறது. அந்த மாதிரி அந்த பாடல்கள் கிடைச்சி எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொன்னா இசையமைப்பில் அது வந்து படமும் நல்லா ஓடிச்சு, நடிகர்களும் சிவாஜி அவங்களுக்கு மியூசிக் பண்ணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. நீதிபதி அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று அவருக்கு மியூசிக் பண்ண பாலாஜி சாருடைய கருணையினால். பாலாஜி சார் என்னை ரொம்ப உயர்த்தி விட்ட ஒரு பெரிய ஒரு மகான். பாலாஜி சார் அவர்களுக்கு ஆத்மா சார்பாக நன்றி 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 கோடான கோடி நன்றி. அவருடைய படங்களுக்கு நிறைய படங்கள் எனக்கு எதிர்ப்பின் மத்தியில் கொடுத்துருக்கார். அந்த மாதிரி ஒரு விஷயம் பாசமலரே அன்பில் விளைந்த வாசமலரே மனம் முடிக்கும் நாள் வந்ததோ. பாசமலரே அன்பில் விளைந்த வாசமலரே மனம் முடிக்கும் நாள் வந்ததோ. உன் மடியில் தவழ்ந்திடும் வீணை அது மயக்கிடும் துணை வரும் ஆணை. அன்பில் விளைந்த வாசமலரே மனம் முடிக்கும் இந்த பாட்டு. தீமஸ் என்ன பாடினாங்க, சுசிலம்மா பாடினாங்க, சைலஜாலாம் பாடினாங்க. இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணியாச்சு, பக்கத்தில் ஷூட்டிங் நடக்குது ஏவிஎம்மில். பார்க்க போனோன்னே அப்பா வந்து சிவாஜிப்பா அப்படியே கட்டி பிடிச்ச மகனே நல்லா பண்ணுறா நல்லா இருக்கடா அந்த பாட்டுனா அவருக்கு பிடிச்சமான பாட்டு லிஸ்ட்டில் இந்த ஒரு பாட்டு இருக்குது சிவாஜி அப்பாவுக்கு. இன்றைக்கும் பிரபு கேட்டாலும் சொல்லுவார், ராம்குமார் கேட்டாலும் சொல்வார். அப்பாவுக்கு பிடிச்ச பாடல்களில் இது ஒன்று. சிவாஜி வில்லியம்ஸு கூட மியூசிக் பண்ணேன், ஏன் தமிழ் என் மக்கள்னு சந்தான பாரதி டைரக்ட் பண்ண படம் குல்பிச்சு. அப்பாவே வந்து உட்காந்துருப்பாங்க, உட்காந்துட்டு அப்பா அதில் வந்து கரெக்டாக மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல மாறி ஒரு பாட்டு நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஆமாம், மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் இந்த பாட்டு தெரியும் உங்களுக்கு. ஆமாம், இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தோடனே குழந்தை வளர்றான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வேண்டாம் அப்படின்னோடனே சிவாஜி அப்பெல்லாம் உட்காந்துருக்காரு. நான் என்ன பண்ணேன், சேம் சந்தத்தை எடுத்துட்டேன். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பனியாக விழுந்த கலை அண்ணமே. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி பண்ண. இந்த டியூன் போட்டான் வாலி சார் வந்தார், வேறு பாட்டு எழுதினார், வேறு வார்த்தை எழுதினார். அது பாட்டு வேறு வேறு பாட்டாகிடுச்சு. ஆனால் அப்பாவுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், அப்பா இந்த பாட்டு தான் போட்டிருக்கேன் அப்படின்னு. அந்த மாதிரி அவங்களோட உறவாடிய பாக்கியங்கள் ரொம்ப உண்டு. அதே மாதிரி பாலாஜி சாருக்கு ஒர்க் பண்ண எல்லா படங்களும், வாழ்வே மாயம், வாழ்வே மாயம் அதுக்கு முன்னால் இளையராஜா தான் மியூசிக் பண்ணிருக்கிறார் எல்லா படங்களுக்கும். கங்கை வா கங்கை இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுற. அது என்ன வச்சுன்னா நீயே உங்களுக்கு நல்ல பிரேமாபிஷேகம் தெலுங்கு படம் தான். ஆமாம், தெலுங்கு படம், தெலுங்குல எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட். ஆகணும், எனக்கு கூப்பிட்டு பாலாஜி சார் என்ன சொல்கிறாரு, கங்கை படம் வாங்கிறோம் சூப்பர் ஹிட் படத்தை பாருங்கள் பாட்டு எல்லா பாட்டும் அப்படியே போட்டு கொடுத்தா போகிறோம், அப்படியே அந்த சாங்கை அப்படியே நீங்கள் போட்டு கொடுத்தா போகிறோன்னொன்னே. நான் என்ன பண்ணேன், அவற்றை கெஞ்சாத விஷயமாக கெஞ்சி கூத்தாடி, சார் நான் ஒன்றுக்கு 10 டியூன் போட்டு காட்டுறேன், ப்ளீஸ் எனக்காக நீங்கள் வந்து என்னுடைய டியூனை கேளுங்க அப்படின்ட்டு. நீ ஆல்ரெடி அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மழைக்கால மேகம் ஒன்றுங்கிற ஒரு பாட்டு தான் எடுத்துருப்பேன், ஒரு பாட்டு அந்த பல்லவி மட்டும்தான் எடுத்திருப்பேன், ஆனால் பிஜிஎம்ஸ் எல்லாம் வேறு இருக்கும் அது சக்கர. எதுக்குன்னா அந்த நேரத்தில் பல கெடுபிடிகள் அவருக்கு வந்தது, ஏன் என்ன மியூசிக் போடக்கூடாதா எனக்கு போடக்கூடாதா, இல்லை இல்லை ஒரிஜினல் தெலுங்கு சாங்கு இதில் போட வேண்டியிருந்ததுனால கங்கை மரம் நான் போட்டேன் அப்படின்னு சொல்லி பாலாஜி சொன்னார். ஆனால் அதில் போடப்பட்ட அனைத்தும் என்னுடைய சிந்தனையில் உருவாக்கப்பட்ட எனக்கு சிந்தனைக்கு கொடுக்கப்பட்ட பாடல்கள், நீலவான ஓடையிலாக இருக்கட்டும், தேவி ஸ்ரீதேவியாக இருக்கட்டும், எல்லா உலக வாழ்வே மாயம் பாட்டாக இருக்கட்டும், எல்லா பாடல்களுமே எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வாரம். தேவி ஸ்ரீதேவி தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்து வார்த்தை சொல்லிவிடமா பாவி இப்பாவி உன் தரிசனம் கிடைத்திட எனக்கு ஒரு வழி சொல்லமா கையில் மணியை தினமும் பிடித்தே ஆட்டம் பத்தனமா. வாலி சார் பயங்கர கிண்டல் பிடிச்சாள், நல்ல நல்ல சமாச்சாரங்களாக அருமையாக சில நேரத்தில் ரொம்ப ஜாலியாக எழுதி கொடுத்துருவார். அது மாதிரி வாலி சாருடைய கூட்டுறவு அந்த படத்தில் எனக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். சட்டம் படத்தில் பல பாட்டு இருக்குது, நிறைய பாட்டு இருக்குது, வா வா என் வீணையே அந்த மாதிரி பல பாடல்கள். அம்மம்மா
அம்மம்மா சரணம் சரணம் உன் பாதங்கள், அப்பப்போ தரணும் தரணும் உன் தேவைகள். இப்படி பல பாட்டு கிடைச்சிருக்கு. மியூசிக்கில் போனோம்னா அது எக்கச்சக்கமான விஷயங்கள். அப்படியே உங்கள் நீங்களே பெரிய ரைட்டரு, அப்படியே உங்கள் இசைக்கு நீங்களே எழுதலாம், மற்றவங்கள கூப்பிட்டு எழுத வச்சுருக்கீங்க. எப்படி எப்படி அந்த அந்த தாட் எப்படி வந்தது? தாட் என்னென்னா, நமக்கு ஒரு கொடுக்குற ஒரு வேலையை ஒழுங்காக செஞ்சா இல்லை, நானே 10-15 வேலை நல்லா யோசிச்சுப்பாரு. நல்லா வந்து இந்த பக்கத்தில் கிட்டாரை வச்சுட்டு அங்கே போய் சும்மா இருந்தேன்னா இளையராஜரை போய் மைக் கிட்டார் வச்சுட்டு அங்கே டேய் சுப்பையா கல்யாணம் பார்த்துங்க கிட்டார் வாசிக்கிறேன்ட்டு நமக்கு ஸ்பெஷல் பேமெண்ட் போட்டு வாங்கிக்கிறது. அப்புறம் அங்கே பாட்டு எழுதி அதுலேயும் துட்டு வாங்கிக்கிறது. நான் மியூசிக் பண்ணி அந்த பக்கத்துலேயும் துட்டு வாங்கிக்கிறது. இந்த பக்கத்தில் ஸ்டேஜ் கச்சேரி அது நல்லது. உனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எப்படி சரி, மற்ற ரைட்டர்ஸு எப்படி நீங்கள் அந்த தாட் எப்படி வந்தது, அவங்க எழுதணுன்ற ஆசை எப்படி வந்தது? அதான் சொல்கிறமா, இப்போ வந்து நம்ம பல வேலைகள் செஞ்சுட்ருக்கனால ஒரு வேலையில் ஓரளவு கான்சன்ட்ரேட் பண்ணோம். எனக்கு எனக்கு மனசில் ஜென்மத்தில் ஆசை இருக்காதா, என்னுடைய மியூசிக்கில் கவிஞர் எழுதணும், என்னுடைய மியூசிக்கில் வாலிசார் எழுதணும் அப்படின்னு. அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன வார்த்தையும் உங்ககிட்டே கிடைக்கும். அதில் பெரிய பாக்கியம் என்னென்னா, கண்ணதாசன் ஐயா இருக்கும்போது கண்ணதாசன் ஐயா பாட்டு எழுதி கொடுத்து ரெக்கார்டிங் அன்றைக்கி அப்போ எல்லாம் கவிஞர்கள் வருவாங்க. அப்போ வந்து இளையராஜர்கிட்ட பாட்டு எழுதும் போது மட்டும் எழுதி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, சிங்கர்ஸுக்கு ஏதாவது சில வேர்ட்ஸ் வராது, அதனால் அந்த வார்த்தைகளை மாற்றக்கூடியதுக்கு அவங்க கவிஞர்கள் வரணும். ஆனால் கவிஞர் என்ன சொல்வார், இந்த பாட்டு எழுதி கொடுத்துட்டு ஏதாவது மாற்றம் பண்ணுறதுனா அமர்னா அமர வச்சு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் என்ன, வேறு யாருமே சொல்ல முடியும். ஏன்னா பஞ்சவரண செலவு அசிஸ்டன்ட்டு என்ன வந்து சொன்னது இந்த ஒரு விஷயத்தில் தான் சொல்லியிருக்காரு, கங்கை மரணம் வச்சு மாற்றிங்க. இன்றைக்கி கூட சாட்சி நமது காந்தி கண்ணதாசன் அவங்க ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லக்கூடிய விஷயம் இது. வாழ்க்கை ஓடம் செல்ல ஆற்றில் நீரோட்டம் இல்லைன்னு ஒரு சாங், ரொம்ப அற்புதமாக பாட்டு, ஜானகிமா பாட்டுருப்பாங்க. அந்த மாதிரி அந்த நேரத்தில் கவியரசர் கண்ணதாசன் அவங்களோடலாம் பார்த்துட்டு இருந்த போது என்னுடைய இசையமைப்பில் இத்தனை கவிஞர்களும் இருக்க வேண்டும் என்று நான் நினைத்த காரணத்தால் நான் எத்தனை படங்கள் பண்ணணும் அத்தனை படங்கள் பரிபூர்ணமாக தீர்ந்து எல்லாம் வாலி சார் இன்னைக்கு கூட சொல்லுவார், பெருமையாக சொல்லுவார், எனக்கு அதெல்லாம் கிடைச்ச பாக்கியங்களில் ஒன்று. அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட சேர்ந்து வாழ்ந்தது, இன்னும் சேர்ந்து தான் எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ந்துட்டு. பாடலாசிரியராக இசையமைப்பாளராக கேட்டோம், ஆனால் நீங்கள் மிகச்சிறந்த டைரக்டர், எவ்வளவு சென்சேஷனல் ஹிட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ராமராஜன் அப்படின்ற ஒரு கேரக்டர், அவரை கூட்டு வந்து ஒரு பிரமாதமான படங்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்கள் டைரக்ஷன் கரகாட்டுக்காரன், 1 இயர் மூவி, நீங்கள் பாட்டு எழுதுறதுக்கே நேரம் இல்லை, அதில் இசையமைக்கிறதுக்கு அதுவும் பிஸி ஆகிட்டீங்க. இது ரெண்டுலேருந்து எங்கே டைம் கிடைச்சிது டைரக்ஷன் பண்ணுறதுக்கு? நீங்கள் முதல்ல இந்த ராமராஜன் சொன்னது முதல்ல வாபஸ் வாங்க. சரி, முதல்ல எனக்கு கிடைச்ச டைரக்ஷன் வந்து கோழி கூவுது அப்படிங்கிற படம், அதுதான் ஃபஸ்ட்டு நான் டைரக்ட் பண்ண படம். பஞ்சாரண அசலம் அவர்களும் அண்ணன் இளையராஜா அவங்களும் கூப்பிட்டு தான் எனக்கு வந்து அட்வான்ஸ் பண்ணி, நீ வந்து அப்போ வாழ்வியல் மாவெல்லாம் ரொம்ப சிறப்பாக ஓடிட்டு இருந்த டைம், நீ சொன்ன மாதிரி தான் டைமே கிடையாது. ஆனால் எதுக்காக அவங்க வந்து என்னை இயக்குனர் ஆக்கணும், எனக்கு இயக்குனர் ஆகணும்னு நான் இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவங்களா வந்து கேட்டாங்க, நான் வந்து யார்ட்டையும் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்ததே. ஆனால் ஸ்டோரி மைண்ட் இருக்குது, தட் இஸ் ஸ்டோரி கிரியேட் பண்ணுற மைண்ட், ஏன்னா பாட்டு எழுதுனவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறனால கூப்பிட்டு பஞ்சரணாசலம் அவர்களும் இளையராஜா அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஒரு தீபாவளி நாள் தான் கரெக்டாக கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு அட்வான்ஸை கொடுத்து நாங்கள் எடுக்கிற கோழி கூது அப்படிங்கிற படத்தை நீ டைரக்ட் பண்ணுறதா கூடிய அட்வான்ஸ்னோடனே எனக்கு ஒன்றும் புரியல. ஆஹா அட்வான்ஸ் அப்படியேப்பா ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி வந்துட்டு, டைரக்ஷனாக என்னென்ன தெரியாது, என்னடா நம்மளை கூப்பிட்டு இப்படி சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அது பாவலர் கிரியேஷன்ஸுக்கு எங்கள் அண்ணா பாஸ்கர் பட கம்பெனிக்கு பண்ணுறதுக்காக இருந்தது. சரிங்கண்ணா, அப்போ வந்து என்னடா கதை என்னடா கதை கொஞ்சம் பொறுங்க சொல்கிறேன் கொஞ்சம் பொறுங்க சொல்கிறேன்ட்டு எனக்கு ஒரே ஒரு கதை தான் வந்தது, அதுதான் அந்த கோழி கூதுன்னு படம் எடுத்தோம். அது அப்போ சிவாஜி அப்பா கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, பிரபு தான் இப்போ நடிக்கிறதுக்கு பார்த்தோம். பார்த்தோன்னே சிவாஜி அப்பா கூப்பிட்டு கேட்குறா, டேய் எதுக்குடா இவனை இப்படி இப்படி இருக்கான், இவனை போய் இப்போ நடிகன் ஆக்கணும் ஹீரோ ஆக்கணும்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லைப்பா கிராமத்தில் சும்மா திண்டமாக உட்காந்து வெட்டி வெட்டியாக சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பானே அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதுக்கு தான் தம்பி போட்டேன், கரெக்டான கேரக்டர் போடு. அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா அருமையான படம், அதுக்கு முழுக்க முழுக்க இளையராஜா அவங்க தான் காரணம், அது மியூசிக்கல் ஹிட்டு அப்படிங்கிறதுக்கு இளையராஜா அவங்க காரணம். வசந்தமே மடி மீது தேங்கும் தேனே எனக்கு தானே எனக்கு தானே, பொட்ட புள்ள எல்லாருக்கும் உன்னை கண்டா புள்ள அரிக்கும், ஆத்தி அடி ஆத்தி நீ யாருக்கு போடுவமா மாத்தி, உன்ன சொல்லி குத்தமில்ல எந்த நெஞ்சும் சுத்தமில்ல, உன்ன சொல்லி குத்தமில்ல எந்த நெஞ்சும் சுத்தமில்ல.
அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்பறப்ப கெட்டு போச்சுன்னே அத சொன்னா வெக்க கேடு அத சொல்லாட்டி மான கேடு அண்ணே அண்ணே சிப்பாய் அண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்பறப்ப கெட்டு போச்சுன்னே பாட்டில் எழுதுனா எல்லா பாட்டும் ஹிட்டு படமும் ஹிட்டு. அப்போ வந்து நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா, படத்தை இளையராஜா பார்த்தார். பார்த்துட்டு என்ன பண்ணார், டேய் என்னடா கோழி கூதுன்னு ஒரு நேம் சொன்னால் படத்துக்கும் பேருக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு படத்தை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது பக்கத்தில் வந்து வைரமுத்து இருக்கிறாரு, இளையராஜா எல்லாம் இருக்காங்க. வைரமுத்தும் அதில் பாட்டில் இருக்க போய் இளைய போகலாம். அவர் எழுதினதான் பொட்ட பிள்ளை எல்லாருக்கும் வாலி சார் எழுதின பாட்டு தான். இந்த மாதிரி எல்லோரும் கலந்து எழுதின படம் தான். அப்போ இளையராஜா கேட்குறாரு, என்னடா அது கோழி கூதுன்னு பேர் வச்சு படத்துக்கும் பேருக்கும் ஒன்றுமே சம்மந்தம் இல்லைன்னு. பேருக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ உனக்கு பேர் இளையராஜா, நீ வந்து இளையராஜாவா அப்படின்னா, இவர் வைரமுத்து, அவர் என்ன வைரம் வச்சிருக்காரா முத்து வச்சுருக்காரா, இவர் வைரமுத்துன்னு அர்த்தம் இருக்கணுமா, பேருக்கும் ஆளுக்கு சம்மந்தம் இருக்குன்னா வாலி என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். அதனால் பேர் சும்மா கூப்பிடுறதுக்கு தான், அதனால் பேருக்கு இதுக்கு சம்மந்தம் நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயங்கரமான காமெடி விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமாக நடக்கும். அது மாதிரி டைரக்ஷனில் கோழி கூதில் வந்தோம். கோழி கூது வந்தோடனே சில்வர் ஜூப்ளி ஹிட்டு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்க கூப்பிட்டு என்ன பாடுற, அதெல்லாம் பெரிய பிளஸ்ஸிங்மா. எம்ஜிஆர் அவங்களோட இந்த விஷயங்கள்லாம், இந்த படத்துக்கு கோழி கூதுக்கு அவங்கள அந்த அந்த படத்தில் முத முதல்ல அவர் தான் வருவார். அந்த எங்கள் அலைகள் உதலை ஃபங்க்ஷனுக்கு வந்தது தான் ஃபஸ்ட்டில் நாங்கள் போட்டிருப்போம். அவர்கிட்ட கிடைச்ச பாராட்டுகள்லாம் அற்புதமான பாராட்டு. அவர் என்ன பண்ணார், அந்த அலைகள் வதிலே பட விழா, அந்த விழாவில் வந்து இன்றைக்கும் நான் வந்து ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிற ஒரு சமாச்சாரம் நல்ல. நான் அப்போ வந்து அவர் தலைமை தாங்கி உட்காந்துருக்காரு, புரட்சி தலைவர் மக்கள் கழகம் அவர்களை தலைமை வாங்கி ஏற்று நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்னொன்னே, அவர் என்ன பண்ணார், என்னுடைய பொறுப்பை கங்கை மரணம் எடுத்து இந்த நிகழ்ச்சிகள் ஏற்று நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்ட்டார். அதாவது ஃபுல் அனவுன்ஸ்மெண்ட் நான் தான். அப்போ வந்து அவர் பேசும்போது சொன்னது, இந்த உலகமாக நான் அப்போ சும்மா ஜாலியாக சொல்லிக்கிறது, உலகமாக கவிஞர் கங்கை மரணம் எழுதின பாட்டு அப்படி இப்படின்னா சொல்லிக்கிறது. அப்போ வந்து அவர் பேசும்போது சொன்ன ஒரு வார்த்தை, எங்கிட்ட வீடியோ கிளிப்பிங்கே இருக்குது, இந்த கங்கை மரன் இருக்காரு அவர் உலகமாக கவி, அவரை பற்றிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் எங்கேருந்து தான் இந்த கப்பக்கிழங்கை பிடிச்சாரோ, கப்பக்கிழங்கை பிடிச்சி ஒரு பாட்டில் வச்சுருக்காருன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணிருந்தார். அதுக்கு அந்த மேடையிலே விளக்கம் சொன்னேன், தலைவர் சொன்னாங்க இந்த மாதிரி கப்பக்கிழங்கெல்லாம் வச்சு எழுதினேன், இந்த பாட்டில் பெரிய அர்த்தம் இருக்குது தலைவரை, நான் உங்களுக்கு சொல்லலான்னு நினைக்கிறேன். என்ன அது அப்படின்னு, இந்த அலைக்குள்ள இதுலங்கிறது எங்கள் குடும்ப படம், நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் எடுத்த பாவலர் கிரியேஷன்ஸில் எடுக்கிற படம். அதில் வந்து ஹீரோயினா வந்து அம்பிகாவோட தங்கச்சி ராதாவை வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ராதா வந்து பிறந்தது கேரளாவில், கேரளாவிலேருந்து இங்கே வர்ற பொண்ணு, அவள் கேரளாவில் கப்பக்கிழங்கு ரொம்ப ஜாஸ்தி. ஆமாம். ஆகையினால இந்த பாட்டை அறிவுபூர்வமாக இருக்கணுங்கிறதுக்காக, வாடி அப்படி எழுதுனேன்னு சொல்லி சொன்னேன் அப்பா நீ பெரிய ஆள்பா நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிருந்த. இதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள். கோழி கூது பயங்கரமாக ஓடிச்சு. ஆமாண்ணா. ஓடனோடனே என்னச்சு, ஒரு திமிர் வந்துருச்சு. நம்ம என்ன, எங்கள் அண்ணன் பாஸ்கர், டேய் நீ ஒன் டைம் நல்லா இருக்கடா, நீ எடுக்கிறதான் படம் எடுறா அப்படின்னு சொல்லி எங்கள் அண்ணன் வந்து ஜாதகம்லாம் பார்ப்பாரு, அதெல்லாம் பார்த்து சொன்னார். சொன்னோடனே கோழி கூதுக்கப்புறம் என்ன, ஒரு டைட்டில் சொல்லு, நான் அடுத்து இப்போ இது போடணும் அப்படின்னு சொன்னேன். கோழி கூதுக்கப்புறம் என்ன, கொக்கரக்கோ தான் அப்படின்னு நான் உடனே படத்துக்கு வேறு கொக்கரக்கோன்னு வச்சாச்சு. அப்போ எங்கள் அண்ணன்ட்ட வந்து பாஸ்கர்ட்ட நான் சீரியஸாக சொல்கிறேன், படம் பார்த்துட்டோம், படம் இளையராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சது, ஏவிஎம் தான் விலைக்கு வாங்கினாங்க, ஏவிஎம்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்தாங்க கொக்கரக்கோ படம். அப்போ வந்து என்னாச்சுன்னா, பாஸ்கர்ட்ட நான் எனக்கு படம் அவ்வளோ ஓரளவு தான் திருப்தியாக இருந்தது. எங்கள் அண்ணன் பாஸ்கர்ட்ட சொல்கிறேன், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாத கொஞ்சம் பொறு, ஏன்டா அப்படின்னாரு, ஜனங்கள் கையில் காசு இல்லை, இப்போ நீ இப்போ வெளியிட்டேன்னா ஜனங்கள் கையில் காசு இல்லாதனால வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதையும் மீறி அவர் வந்து அந்த படம் ஜெயிச்சிருக்க வேண்டிய படம், அந்த நேரம் ஜனங்கள்கிட்ட காசு இல்லாத நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறனால அந்த படம் ஃபெயிலியராக போச்சு. நீ கூட பார்க்கல, காசு இல்லை, யார்ட்டையுமே காசு கிடையாது. எதுக்கு அந்த நேரத்தில் மற்ற படங்கள்லாம் பார்க்குறது காசு இருந்துச்சுப்பா, இந்த படத்தை பார்க்குறது காசு இல்லை. அதுதான் எங்க அதான் சொல்கிறேன், மற்ற படங்கள்லாம் பார்க்குறது காசு இருந்துச்சு ஜனங்கள்கிட்ட, இந்த படத்தை பார்க்குறது காசு இல்லை, அதனால் ஃபெயிலியர். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 22 படம் வரைக்கும் நான் வந்து டைரக்ட் பண்ணிருக்கிறேன். அதில் நீங்கள் சொன்ன இந்த ராமராஜன் வந்து சேர்ந்தது வந்து எங்கள் ஊர் பாட்டுக்காரன் அப்படிங்கிற படத்தில். அதுக்கு ரெண்டாவது முறையாக என்னை வந்து இயக்குனர் ஆகிய சங்கிலி முருகன் அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. அவர் தான் மறுபடியும் என்னை வந்து, வாங்க தம்பி இந்த வில்லேஜ் படம் பண்ணுங்க அப்படின்னாரு. நல்ல மேக்கப் போட்டு வந்துருந்தாங்க, எல்லா மேக்கப்போட டேய் ஒரு ஆஃப்டர் ஆயிரம் கொடு, இன்னைக்கு வரைக்கும் ராமராஜனுக்கு சொன்னீங்கன்னா எல்லாம் வந்து
செண்பகமே செண்பக பால் பிச்சை தான் கேட்பாங்க இன்னைக்கு வரைக்கும் அடையாளம் தான். ஆமா அந்த படத்துல வந்து இளையராஜா என்ன பண்ற டோட்டல் சாங் என்னென்ன சாங் நீ பாடுறீங்க ஐயோ பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணமில்லும் நட்டு வச்சு நாம் பறிக்க நாம் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்க மனச வாசம் வரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நாம் கறக்க துடிக்க வந்த ஜிஞ்சினக்கு எனக்கு நான் சொல்லி தர கணக்கு எனக்கு எனக்கு நான் சொல்லி தர கணக்கு அது மட்டுமா பொட்டுனா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன வெட்டு பொட்டு பட்டன சேலைய கட்டி கட்டி வச்சு நடந்துகிட்டு பொட்டுனா பொட்டு வச்சு வெட்டு வெட்டுன வெட்டு பொட்டு பட்டுன சேலைய கட்டி எட்டு வச்சு நடந்துகிட்டு தட்டுனா தட்டி புட்டு மனச தட்டி புட்டு வெட்டு மிரு கண்ண வச்சு என்ன கட்டி போட்டு புட்ட கட்டுறது உனக்கு மட்டும்தானா இந்த சிட்டும் கூட சிக்கியது அடைய போதோ விட்ட குரமா அது இரு உசுர தட்டுதையா இது இப்போது பாட்டு நின்ன பாட்டு உன்ன அவுத்து வீடு மதுரை மாறி கொழுந்து இளையராஜா பத்தி பேசுற எபிசோட் போறாது அது காலகாலமாக தொடரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் அது மாதிரி ஒரு ஜீனியஸுக்கு தம்பியாக பிறந்தது பெரிய பெரிய அது ஒன்று தானே அடையாளம் வேறு என்ன இருக்குது உண்மை ஒன்று தனியாக நம்ம எத்தனையோ சாதனை பண்ணியிருந்தாலும் மெயினான சமாச்சாரம் இளையராஜாவோட தம்பி அப்படிங்கிறது தான் அதில் பெரிய சாதனைகளை எனக்கும் அவர் கொடுத்துருக்கார் அந்த வகையில் பார்த்தா டைரக்ஷனில் எக்கச்சக்கமான படங்கள் அதுக்கப்புறம் கரகாட்டக்காரன் ஒரு படம் படம் நிறைய 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 எடுத்திருக்கோம் நல்லபடியாக வந்திருக்கு ஏதோ அதுலேயும் கற்றுக்கிட்டோம் எப்படி நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இல்லாமல் ஒரு டைரக்ஷன் துறைக்கு வந்தனோ அதே போல் என் பசங்களும் அதாவது இந்த இசை பயணத்தில் உங்கள் மனசை புண்படுத்திய நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு எனக்கு இப்போ நான் எப்பயுமே புண்படுற ஆள் கிடையாது என்னை யார் மனசை பாதிச்சு எப்பவும் சந்தோஷமான ஆள் இல்லை நீ தான் தெரியும் தெரியும் என்ன இருந்தாலும் உங்களையும் கஷ்டப்படுத்திய நிலைமை ஏதாவது ஒரு நாள் ரொம்ப இப்போ ஃபீல் பண்ணுறது இப்போ ஃபீல் பண்ணது மட்டும் சொல்லணும் ஓ வேணாம் இப்போ நான் தாங்க முடியாது என்னாச்சுனாமா ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறேன் ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் காரம் அதிகமாகிச்சு காசு இல்லை கையில் காசு இல்லைம்மா உங்களை பார்த்த உடனே ஃப்ரீயாக தான் சாப்பாடு வச்சுருப்பேன் இல்லை அப்போ சான்ஸ் இல்லாத நேரத்தில் நிஜமா வா சொல்கிறீங்க சாரி 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 நிஜமா நிஜமா நான் பாரதிராஜா அண்ணா பாஸ்கர் இளையராஜா நாலு பேரும் சஃபே தியேட்டரில் ஒரு படம் பார்க்குறதுக்கு பாஸ் கொடுக்குறதுக்காக அங்கே மருதுன்னு சொல்லியும் கலா ஆர்ட்ஸ் வீரன் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிட்டு ஆர்டிஸ்ட்டு சரி அவங்க வந்து பாஸ் கொடுத்து படம் பார்க்குறதுக்கு கூப்பிட்டாங்க பைபிள் அப்படிங்கிற படம் பார்க்குறதுக்கு பாஸ் கொடுத்து கூப்பிட்டாங்க அப்போ வந்து எங்கள் அண்ணன் பாஸ்கர் தான் கேஷியர் அவர் வந்து என்ன பண்ணார் புறப்பட்டு வந்துட்டோம் சரி சாப்பிட்டு போகலான்னு தௌசண்ட் லைட்ஸ் கேப்ஸ் இருக்கு இல்லைங்க ஆயிரம் விளக்கு கஃபேன்னு ஒன்று இருக்கு இல்லையா அங்கே போயிட்டு நாலு பேரும் போயிட்டு ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டோம் சாப்பிட்டா கடைசியில் பார்த்தா கையில் காசு இல்லை காசு இருக்கா இல்லையா பார்க்கல அப்புறம் பாரதிராஜா வாங்க நிற்க வச்சு மாவாட்டருக்கெல்லாம் இது பண்ணி இவங்களேருந்து அதுக்கப்புறம் நான் இப்போ போயிட்டு இவர் வாட்செல்லாம் கழட்டி கொடுக்குறாரு இந்த மாதிரிலாம் ஆச்சு அது ரொம்ப சோகமான சோகம் வாட்சு கைட்டு அப்போவே கொடுத்துருக்கலாம ஆமாம் அப்போ கொடுத்தாங்க அந்த வாட்சை பார்த்து திருப்பி கொடுத்தாங்க இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டதுக்கு உருப்படியாது அப்படின்னு சொல்லி வாட்சை கூட திருப்பி கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி ஒரு சோகமான சம்பவம் எனக்கு ஒரு சோகமான சம்பவம் நடந்தது இப்போ இந்த ஷோவா இல்லை இல்லை இது அதே மாதிரி ஒரு பெரிய ரைட்டர் பாடலாசிரியர் அவர் கூட ஹோட்டலுக்கு கூப்பிட்டார் போய் நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக பிரியாணி கிரியாணியெல்லாம் வாங்கி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அன்றைக்கி
சரி பாடலாசிரியர் நம்ம மேல ரொம்ப பாசமா கூட்டு வந்தாரு. சோகமதர்க்கம் 4 ஸ்டார் ஹோட்டல் பார்த்ததே இல்லை அப்ப எல்லாம். நான் சக்கரவர்த்தி அண்ணங்கிட்ட ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி சரி திடீர்னு கை கழுவிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 10 நிமிஷம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆச்சு, ஆளை காணும். வேற ஏதாவது வேணுமான்னு பேரர் கேட்குறான். இல்லை அண்ணன் டாய்லெட்டுக்கு போயிருக்காரு, வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே எப்படி போகிறது? ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் அந்த ஓனர்கிட்ட போயிட்டு அழுதுட்டேன். சார் கூட்டம் பாடலாசிரியர் பெரியவர் கூப்பிட்டு வந்தார், அவரை நம்பி நான் வந்தேன், தயவு செய்து என் சைக்கிள் வேணும்னா வச்சுக்கோங்க, ஒருத்தர் அனுப்புங்க, நான் சைக்கிள் கொடுத்து அனுப்புகிறேன், காசு கொடுத்துட்டு சைக்கிள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் போனதுமே விஜயா கார்டனில் உட்காந்து பாட்டு எழுதிட்டு இருக்காரு. இவர் என்னை மறந்துட்டு அங்கே போய் பாட்டு எழுதுறாரு உட்காந்து வேற கம்பெனிக்கு. சரி அவர் மறுபடியும் 100 ரூபா கொடுத்தாரு, அந்த பையன் வந்து காசு எடுத்துன்னு போயிட்டான். அடுத்த நாள் டே இன்னொரு ஹோட்டலை காட்டுறேன் வழியாக வாழ்க்கையில் கூட வர. இல்லை நீங்கள் கேட்டீங்க சினிமாவில் வந்ததுக்கப்புறம் ஒரு சோகம் எது இல்லைம்மா, என்றும் துன்பம் இல்லை, என்று சோகம் இல்லை, இந்த அன்பு நிலை வெகு தூரம் இல்லை. கஷ்டங்கள்லாம் கஷ்டமெல்லாம் சந்தோஷமாக மாறிடுச்சு. சினிமான்றது இந்த 68 வயசில் உங்களுக்கு சொல்லுடா பாடகர இப்படி வாய்ப்பு கிடைச்சது காமெடி அதெல்லாம் அதான் சிரிச்சுட்டு கேக்குறேன். அவரு பாடியா? இல்ல, அதாவது உங்க படத்துக்கு நீங்களே பாட ஆரம்பிச்சீங்களா? இல்ல, அண்ணன் பாட சொன்னாரா? அண்ணன் தான். அதுல பெரிய ஒரு காமெடி என்னன்னு சொன்னா, என் குரல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் இளையராஜா என்னை கையை பிடித்து கொண்டு போய் அவருடைய குரு டிவி இவர் இருக்கார் கோபாலகிருஷ்ணன், டிவி கோபாலகிருஷ்ணன் சார் இருக்கார்ல, அவற்றை கொண்டு போய் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணி கிளாசிக்கல் மியூசிக் ஆரம்பித்து வச்சதே இளையராஜா தான். எனக்கு என் வாய்ஸ் நல்லா இருக்கு. ஆமாம், அதாவது மியூசிக் டைரக்டர் ஆன பிறகு, மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் என்னுடைய வாய்ஸ் நல்லா இருக்குது, என்னுடைய பாடல்கள் நானும் படத்தில் பாடணுங்கிறக்காக என் வாய்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்காக டிவிஜி அவங்கள்ட்ட கூப்பிட்டு போய் என்னை சேர்த்து விட்டதே இளையராஜா தான். அதுக்கப்புறம் நிறைய பாட்டுகள் நீ ஏன் நம்ப மாட்டேன் அந்த மாதிரி மெலடி சாங், ஆனால் ஏதோ தற்காலிகமாக அது வந்து நல்ல வேலை அது பாப்புலர் ஆகல. பல சாங் ஒரு சாங் தெக்கு தெரு மச்சானே பக்கம் வர வைக்கந்தடுக்குது என்னமோ பண்ணுதே சின்ன வயசு, வடக்கு தெரு வண்ணக்கேளே பக்கம் வர செக்கச்ச வந்தவனேதான் என்னமோ பண்ணுதே கண்ணி வயசு. இப்படி ஒரு பாட்டு அதில் பார்த்தீங்கன்னா தான் அதில் வந்து கண்ணா ஜோடி குயில் மாலையிடுமா இல்லை ஓடிவிடுமா, கண்ணே நான் இருக்க சோகம் என்னம்மா இந்த கங்கை வற்றிவிடுமா, பால்வடியும் பூமுகத்திலே என் அன்பே நீர்வடிய நாம் பொறுக்கலே, பன்னீருக்கா மண்ணெண்ணைக்கா கல்யாணமா சாமி, நாளும் காவலுக்கு நீதி இல்லையா, சோலை புஷ்பங்களே என் அப்படி சோகப்பாட்டில் பாடணும். இன்னைக்கு வரைக்கும் அது ரொம்ப எனக்கு பெருமையான சமாச்சாரம் என்னென்னா, பொம்மை அப்படின்னு சொல்லி ஒரு அந்த காலத்தில் ஒரு சினிமா பத்திரிகை ஒன்று வந்துட்டு இருந்தது. அதில் முழு பக்கத்தில் வந்து பி சுசில் நம்ம படம் தம்பூரா வச்சு ஒரு படம் ஒன்று போட்டிருந்தாங்க. அப்போ அந்த படத்தை கிழித்து எங்கள் ஊரில் வில்லேஜில் நாங்கள் சினிமாக்கே சம்மந்தப்படாத போது அந்த சுசிலாமா படத்தை எடுத்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி ஃபஸ்ட்டு பிளேபேக் சிங்கர்னு மாட்டப்பட்ட படம் எங்கள் வீட்டில் பி சுசிலாமா அவங்க படம் தான். அவங்களுடைய பாட்டுகளை ரொம்ப பிடிக்கும். தேவஜாமர் கூட எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு குரல் அவங்க குரல். அவங்களோட பாடும்போது நான் அம்மா உங்கள் நேரம் என்னம்மா என் கூட எல்லாம் பாடுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி என்ன பாருங்க லைஃப்பில் வந்து எவ்வளோ பெரிய சாதனையாளர்களோட உங்களுக்கெல்லாம் பெரிய லக்கு, நீங்கள் பெரிய லக்கு. ஆனால் நம்ம நிஜமாகவே நம்ம இதெல்லாம் தெய்வ செயல் தான். நம்மளாம் நீங்களாம் இல்லைன்னா நம்மளாம் ஒன்றும் கிடையாது. நாகூர் பாபு எங்கே ட்ராமாவில் பாடின காலங்கள் எங்கே, அந்த சங்கீதத்தையே ஆராதிச்சாச்சு, சங்கீதம் காப்பாற்றும் நம்ம அம்மா அப்பா சொன்னதுனால அந்த சங்கீதம் காப்பாற்றிட்டுருக்கேன். நம்ம அம்மா அப்பா சொன்னாங்கல்ல, ஆமா சங்கீதம் காப்பாத்தோம், இந்த பாட்டு ஒண்ணு காப்பாத்தோம் சொன்னேன் நம்பி போடா சொல்லிச்சான். ஆமா அதேதான் நடந்துட்டு இருக்கு. எங்க அம்மா சொன்னது சரி, எங்க அண்ணன் சொன்னது சரி, எல்லாரும் இதுதான், இசையை நம்புவோம் இசையை நம்புவோம். நீங்க லைஃப்ல பண்ணாத ரோல் ஏதாவது இருக்கா?
எல்லாம் பண்ணிட்டீங்க சினிமா எல்லாம் பண்ணிட்டேன் சார். வில்லனாக என் லைஃப்பில் வில்லனாக இருந்திருக்கிறான். லைஃப்பில் லைஃப்பில் ஹீரோவாக கங்கை மரன் ஒரு ஹீரோ உங்களுக்கு தெரியும். ஆமாம். கங்கை மரனுக்குள்ள வில்லன் உங்களுக்கு தெரியாது. இருக்காரு இருக்காரு. எல்லா எல்லா வித தப்புகளும் இல்லாத மனுஷன் யாருமே இருக்க முடியாதுமா. யாருமே சுத்தமான மனுஷன் ஒன்று ஒன்று ஒன்றை விட கம்மி தான். இருந்தாலும் என் பேர் இருக்கிறீங்க இல்லை உதாரணத்துக்கு சொல்லணும்னா அப்படி தான் சொல்லி ஆகணும். சரி சார். கம்மி தான் உன்னை விட கம்மி தான். இருந்தாலும் எது ஹீரோ காமெடி காமெடி காமெடியன் இல்லைப்பா வில்லன் வில்லனா வில்லன்னா என்ன மற்றவங்களுக்கு ஒரு உதவி செய்கிற மாதிரி நடிச்சுட்டு அப்புறம் நம்ம சொல்கிறேன் ஹெல்ப் பண்ணுறேன் ஒன்றையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். அந்த மாதிரி எல்லா அழுக்குகளும் எல்லா அசிங்கங்களும் மனசுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் மூடிக்கிட்டு நடிக்கிற மாதிரி இதுதான் பெரிய ஆக்டிங். லைஃப்பில் நடிக்கிறேன் நடிக்கிற பாரு நல்ல மாதிரி நடிச்சிட்ருக்கோம். மியூசிக் டைரக்டர் மாதிரி நடிச்சிட்ருக்கோம். நல்ல பாடகர் மாதிரி நடிச்சிட்ருக்கோம். நல்ல மியூசிக் டைரக்டர் மாதிரி நடிச்சிட்ருக்கோம். இதெல்லாம் ஒரு நடிப்பு தானே. வாழ்க்கையில் எல்லா ரோலும் நடிச்சாச்சு. காமெடி கொஞ்சம் பெட்டராக இருந்ததுனால எங்கள் சக்ஸஸ் ஆகிட்டோம். ஆமாம் எது லைன் பெட்டராக இருக்கும் அந்த லைன் நம்ம கிடச்சிருக்கு. அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லா வித கேரக்டரும் பண்ணியாச்சு. காமெடி பண்ணியாச்சு, அடுத்தவனுக்கு வில்லனாக இருந்திருக்கு, அடியாளம் நடித்தாச்சு, அடியாளம் மிரட்டியாச்சு, அப்புறமேல் பாசா இருந்தாச்சு. அந்த மாதிரி எல்லா லெவலுமே ஓகே. எல்லா கேரக்டர்ஸும் பண்ணியாச்சு. இசை ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நல்லா இருங்க. இந்தியும் பேர் ஏதாவது நல்ல பாட்டை கேளுங்க. இன்னொன்று கெட்ட பாட்டெலாம் கேட்காதுங்க. இன்னும் ஏதாவது அறிவுரை ஏப்பா நான் சொல்லி யார் என்னதை கேட்க போகிறேன் இல்லை நான் 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 நிஜமாக சொல்கிறேன். இப்போ உள்ள சங்கீத பாடல்களில் இப்போ வந்து சினிமா பாடல்களில் நீங்கள் உங்கள் திறமையை நிரூபிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு ஏதாவது சொல்லுங்கள் இப்போ வரக்கூடிய பாட்டில். இல்லைண்ணா நான் பாடலைன்னா இன்னொருத்தர் பாடுவாங்க. ஏய் நான் கேட்குறேன் சரியாக கேள்டா. நான் என்ன சொல்கிறேன் இப்போ வரக்கூடிய பாட்டில் ஒரு பாடகர் தன்னுடைய திறமையை காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு பாட்டு சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை அப்படி இருக்கட்டும். இல்லை உன்னுடைய பாட்டு நிறைய பாட்டு இருக்கு. எக்கச்சக்கமான சங்கதிகள் போட்டு அடி பின்னி எடுத்திருப்பீங்க. அந்த மாதிரி சவாலான பாட்டு நிறைய பாட்டு இருக்குங்க. இப்போ ஒரு பாடகருக்கு சவாலாக அமையக்கூடிய பாட்டு அப்படிங்கிறது என்ன பாட்டு இருக்குது இந்த காலத்தில்? சிச்சுவேஷன் சமயம் படத்தில் வரணும். அந்த மாதிரி டைரக்டர்ஸ் வரணும். இல்லை சொல்லு இந்த காலத்தில் போய் இந்த ரசிகர்களுக்கு என்ன சொல்லுது? அதுக்கு நல்ல நல்ல பாட்டெல்லாம் கேட்காதீங்க. டாடி மம்மி வீட்டில் இல்லை விளையாட போவோம் புள்ள வாடி புள்ளன்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறது. ஏ டாடி மம்மி வீட்டில் இல்லை வரியா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் போத்தக்கூடாது. சின்ன பயலே செய்தி கேளுடா சொன்ன வார்த்தை திருடாதே பாப்பா திருடாதே. புத்தி சொல்ல தேவையில்லை. இருந்தாலும் கருத்துக்கள் மனசில் பதிகிற மாதிரி பாடல்களில் வித்தியாசம் தெரியக்கூடிய இசையை கொண்டு வர்ற மாதிரி இளையராஜா பொறுத்த வரைக்கும் பாராட்டணும். அவருக்கு அவர் பாடல்கள் பல பேர் எப்படி அவரை நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அவருடைய பாடல்கள் வந்துட்டுருக்கு. மற்றவங்களால் அவர் மாறலை. மாறிட்டா அதே இது டங் டன கடை டன கடை திங்கட்டன அவருக்கு நாங்கள் போ அப்போ வந்து அஞ்சு பாட்டு இருந்துச்சு சொன்னால் ஒரே ஒரு பாட்டு தான் மச்சானப்பா திங்கள கட்டக்கடை திங்க கட்டக்கடை இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு பாட்டுக்கு ஏழு பாட்டுக்கு டம் கட்டக்கடை டம் கட்டக்கடை டம் கட்டக்கடை டம் கட்டக்கடை எவ்வளோ தான் நீங்கள் போட்டுக்கு. பாவம் தபலா வாசிக்கிறவர்களுக்கும் போடும் பாட்டு வாசிக்கிறவர்களுக்கும் போடும் எல்லாம் நொந்து நூறாறு வரைக்கும் டம் கிட்டப்பா டம் கிட்டப்பா டம் கிட்டப்பா டம் கிட்டப்பா நாடியாடா நாக்கு முக்கா 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 அடராடா நாக்கு முக்கா 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 நல்ல பிரீத்திங் எக்ஸசைஸ் அதனால் இந்த நிலவைகளை மாற்றணும்னு சொன்னால் இசை ரசிகர்களும் ஒரு ஒரு வரம்பை ரசிக்க ஆரம்பிக்கணும். இப்போ இவங்க பாடின பாட்டெல்லாம் என்ன அருமையான பாடல்கள் மனோ அவங்க பாடின பாட்டெல்லாம். வானம் பாடி பறவைகள் ஊர்வலம் எங்கோ நீ பாடுற நீ பாடுற நான் பாடுற நம்ம என்ன எல்லாத்தையும் நீயே பாடினா நான் எதுக்கே வரணும்? இப்போ வரைக்கும் பாடினீங்க இல்ல இந்த பாட்டுலாவது என்ன பாட முடியும்? இசை மகள் ஒழிகிறது எங்களின் ஜீவன் நனைகிறது கடலையாவும் இசை மகள் அழகிய வீணை சுரஸ்தா இரவும் பகலும் ரசித்திருப்போம் வாய்மொழி சொன்னால் தெய்வீகம் நீ ஒரு காதல் சங்கீதம். என்னப்பா இதுக்கு மேலே என்ன சாதனை வேணும்? ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாட்டாவது போடுங்க வேறு ஒன்றும் நான் மியூசிக் டைரக்டர்கிட்ட இப்போ உள்ள ஹீரோக்கள்கிட்ட வேறு ஒன்றும் கேட்கல. மற்ற நல்லப்பா எத்தனை போட்டாலும் ஒரு ரெண்டு பாட்டாவது நான் எங்களுக்கு அடையாளம். மியூசிக் டைரக்டருக்கே அந்த அக்கறை இல்லை.
மியூசிக் ரைட்டர்ஸ்க்கு சும்மா டமுக்கிட்ட பாடினா போட்டால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர, நம்ம சாதனைக்காக ஒரு ரெண்டு மெலடி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு யாருக்குமே இல்லை. எல்லா மியூசிக் ரைட்டருக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம், எல்லா மியூசிக் ரைட்டருக்கும் சேர்த்து சொல்கிறோம். ரஹ்மான் ஒரு ஸ்டைல், அதில் நல்ல மெலடிஸ் அப்பப்போ பார்க்குறோம், அவர் ரொம்ப டப்பாவாக கீழே இறங்க மாட்டார். அதே மாதிரி ஹாரி ஜெயராஜ், அவரும் ஒரு நியாயமான முறையில் போயிட்டுருக்கார். அதில் தமிழ்த்துவம் தெரியல, தமிழ் இசை என்பது தெரியல, தமிழுக்கு உரிய முறைகளில் இன்னும் நீங்கள் தமிழை பெயர் வச்சா மட்டும் போகாது, ஆங்கில வார்த்தைகள் கலக்காத பாடல்கள் வேணும், ஆங்கில பாணி தெரியாத தமிழ் பண்பாடு தெரியக்கூடிய வாத்திய கருவிகள்லாம் மறைஞ்சி போச்சு. தபலா வச்சு எத்தனை அழைச்சு, தபலா குரலை கேட்டு எத்தனை அழைச்சு, டோலக் குரலை கேட்டு எத்தனை அழைச்சு, நாதஸ்வரத்தை கேட்டு எத்தனை அழைச்சு, நாதஸ்வரம் கூட இப்போ காமெடி தான் போட ஆரம்பிச்சு. மீண்டும் நீங்கள் டைரக்ட் செய்யணும்னு, மீண்டும் நம்மளால் செய்ய முடியாது, வரக்கூடிய பசங்கள்கிட்ட பொறுப்பு கொடுத்தாச்சு, அவங்க தான் பார்க்கணும். எல்லா நேரத்திலும் நம்மளே போய் சொல்லிட்டு போங்கிறது நடக்காது. அவங்களா திருந்தணும். ஆகவே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுத்தீங்க மனு. உங்க மனதோடு நான் இருக்கிற காரணத்தால் மனதோட என்றுமே நான் இருக்கேன், அது எனக்கு தெரியும். ஏன்னா வந்து மனோ, எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா எல்லாம் வந்து பிளேபேக் சிங்கர்ஸ், மியூசிக் டைரக்டர்ங்கிற முறையில் நாங்கள் பழகலை. அவருடைய எல்லா விஷயங்களுக்கும், குடும்ப உறவுகள்லேயும், அவங்க குழந்தைகள்லேருந்து எல்லாருமே என்னால் வழக்கப்பட்டவர்கள். நானும் போய் கொஞ்சி எடுத்த குழந்தைகள், இன்றைக்கி அந்த பொண்ணெல்லாம் பெரிய பெரிய பொண்ணாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம், அவங்க ஒய்ஃபு எல்லாம், அவங்க எல்லாமே நல்ல ஒரு அற்புதமான குடும்பம். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஃபேமிலி, இப்போ நாங்கள்லாம் அண்ணன் தம்பிகள் மாதிரி. சித்ரா இன்னைக்கு வரைக்கும் மாமா மச்சா முறையில் தான் பயிற்சி பழகிக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி நாங்கள் குடும்ப உறவுகள் இருக்கிற மாதிரி இந்த காலத்தில் உறவுகள் இல்லை. ஆகையால் இந்த உறவுகள் மேம்பட வேண்டும். ஒரு தனித்தனியான ஒரு கர்வத்தில் இல்லாமல் எல்லாரும் சகஜமான ஒரு சூழ்நிலைக்கு வந்தால் அதை விட இன்பம் ஒன்றும் கிடையாது. மனதோடு மனோ நிகழ்ச்சிக்கு வந்து இசை ரசிகளை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்கண்ணே, உங்களுக்கு நல்ல பரிசு இருக்கு. இதை விட விலை கட்ட முடியாத இது, விலை கட்ட முடியுமா இல்லையா? இது யாரையும் விட மாட்டேன். இந்த ஜென்மத்தில் எனக்கு நான் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணால், ஒரு பாட்டு எழுதினேன் அப்படின்னு சொன்னால், மிக மிக எனக்கு ஆத்ம திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு, பல ரசிகர்களாலும் கேட்கக்கூடிய ஒரு பாட்டு. ஒரு நோயும் தீண்டாமல் அணை போடு தாயே, நதி காய நேராமல் நீர் ஊற்று தாயே, நம் நிலம் பார்த்து நீ எளியோரை மகிழ்வாக்க வழி காட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே, இசை பாட்டு எல்லோரும் இனிப்பாக்கு தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே.